வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சாந்தி நகரில் இருக்கிற மெக்தலின் ஸ்கூலுக்கு தான். இந்த ஸ்கூலில் வருஷம் வருஷம் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிச்சிட்டு வராங்க. இதில் வயது வரம்பு எதுவும் இல்லாமல் எல்லாருமே கலந்துக்கலான்னு சொன்னாங்க. அதே போல் இளைஞர்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருப்பதின் அவசியத்தை இதில் உணர்வதுக்காண்டி தேசிய மாணவர் படை இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2024ஆம் ஆண்டிற்கான யோகா தின நிகழ்ச்சிகள் 3TN பெட்டாலியனில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கமாண்டிங் ஆஃபீஸர் லெப்டினன்ட் கர்னல் தீபக் சிங் சமந்த், மேஜர் மங்கையர்கரசி தலைமை வகித்தனர். அவர்கள் மாணவர்களிடையே ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதின் அவசியத்தையும் யோகாவின் பயன்களையும் தெளிவாக விவரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சில ஆசனங்களையும் கற்பிச்சு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்த 300 பள்ளி கல்லூரி மாணவிகள், ANOக்கள் சித்ரா, ஏஞ்சல், சாரல், ரோஸ், செல்வி, விஜிலா, சுபேதார், எம்கே சிங், பிஹெச்எம் பிகே பாரிக், GCIE கோமதி இவங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. இந்த பெட்டாலியனை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவியர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இதே போன்ற யோகா நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க. கட்டைகளை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் உங்களுடைய இடது கையை பார்க்கலாம். அப்புறம் வலது கை பார்த்தா அப்படியே அப்படியே மேலே கொண்டு வரணும். நான் ஸ்டாண்ட் பண்ணணும். வலது கால சரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இடதுகால் டைம் பண்ணுங்க. அப்புறம் இடது பக்கம் வச்சிருந்தாலும் இடது கையை பார்த்து அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே உங்களுடைய இடுப்புக்கு மேல் உள்ள தொகுதியை மட்டும் அப்படியே குடியும். அப்போ சரி இருக்கும். அவாஸ் சுற்றுடனே தீரே அப்போ படா உங்களுக்கு டச் பண்ணிக்க. ஒரு 1.5 இடையில் வச்சுக்கலாம். கைகளை பக்கவாக நினைக்கலாம். கால் வலது கலை ஸ்டாண்ட் பண்ணலாம். வலது பக்க திருமலம் வலது கை பார்த்தபடியே அப்படியே உங்களுடைய கட்டைவரில் தொடங்கும் மெஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு போகுது அந்த அளவுக்கு போனால் போதும். அப்புறம் இடது கை பார்க்கணும். ஓகே, ஒரு மெதுவாக இடது கை பார்த்தபடியே அப்படியே மேலே வரணும். முதல்ல கழுத்தை நேரில் கொண்டு வரணும். அதன் பிறகு காலங்களை நேர்முகமாக கொண்டு வரணும். இப்போ இடது கால் இப்போ லெஃப்ட் கழுத்தை இடது பக்கமாக திருப்பணும். திருப்பும்போது அந்த உடலுடைய சேர்த்து கவனிக்கணும். இடது பக்கமாக திருப்பணும். இப்போ இடது கையை பார்த்தபடியே அப்படியே வெளி மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே கீழே கொண்டு வரணும். மெதுவாக கொண்டு வரணும். மெதுவாக கொண்டு வந்தீங்கன்னா முதல் தடவை இதை விட ரெண்டாவது தடவை செய்யும் போது உங்கள் கை இன்னொன்று கீழே நோக்கி போகும். இப்போ வலது கையை பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் வலி இருக்குது அதை அப்படியே உணர்ந்து பார்க்கணும். அப்படியே மேல் நோக்கி வரணும். கழுத்தை சரி பண்ணணும். அப்புறம் கால்களை சரி பண்ணணும். இது ரெண்டு சரி இன்னொரு சுற்று செய்யலாம். ஓகே, ரைட் ஹேண்ட் டர்ன் யுவர் ஹெட். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்போ பாருங்க, ரெண்டு தடவை செஞ்சோம், மூணு தடவை இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உடம்பு. மேல் நோக்கி பார்க்கணும், உடது கையை பார்க்கணும். சுவாசம் கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். உங்களுடைய வலது கையை பார்த்தபடியே அப்படியே மேலும் வரலாம்.
शरीर को सामने करने का है, फिर पैर को करने का है, फिर दूसरा पैर लेफ्ट साइड डाउन. நான் இருக்கிறதுல ஒரு பிள்ளை கவனத்தை வைக்கிறேன். கவனத்தை வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, கவனம் நிலையாயிட்டு கைகளை வச்சுக்கிறேன். நிலையானதுக்கு அப்புறம் காலையில எடுத்து வச்சுக்கிறேன். என்னுடைய கவனம் எங்க இருக்குது, அந்த புலியே இருக்குது. இப்போ கைகள், கைகள் ரெண்டையும் நமஸ்கார பொசிஷன் வச்சுட்டு இந்த உள்ளங்கை, உள்ளங்கை மொழி இங்க இருக்குது, இந்த மடக்கிட்டு என்ன பண்றேன், இந்த ஒரு எலும்புக்கும் எலும்புக்கு கீழே உள்ள பகுதியில் அந்த பகுதியில் என்ன பண்ணுறேன், இந்த மொழி அட்டவணை மடக்கி இந்த பக்கம் நான் வைக்கிறேன். ஓகே, என்னுடைய கவனம்லாம் இப்போ எங்கே இருக்குது, அந்த நாலு தூரத்தில் அந்த குழியிலே இருக்குது, அசைவு இல்லாமல் இருக்குது. அசைவு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஆசனங்களை என்னால் பண்ண முடியும். கவனம் இல்லை அப்படின்னா உடம்பு இது நிற்காது. ஸோ இதுக்கு பேர் விருச்சாசனா. ஐசா பேருக்கோ பயிலிக்கான் கரனே காய் எக் சாமனை சார் ஃபீல்டுக்காக எக் பாயிண்ட்டுக்கோ மெசூஸ் கரனே கா ஒரு பாயிண்ட்டுக்கோ அப்போ மண் எக்தம் போனே கா பார் அப்போ பேருக்கோ ஐசா விட்டானே காய் இதாக்கே ஏ சைடுக்கோ ஐசா லெக்னே கா ஏ ஐசானே லெக்னே காய் ஏ சைடுக்கோ ஏ பேருக்கோ ஐசா லெக்னே கா ஐசா லெக்னே கா ஐசா லெக்னே கா பார் ஏ பேருக்கு எக்தம் ஸ்டே டோனா சார் பேர் டோனா அப்போ நமஸ்கார பொசிஷன் கட்டு ஐசா லெக்னே கா அப்போ பூரா திமாக் எல் சார் ஃபீல்டிங் ஆகுது எல் பாயிண்ட் ஒன்னா சார் எல் பாயிண்ட் மேலே வந்தோ எல் ஆசன் சே கண்ணை மேல் போட்டு ஆசனே. ஓகே சங்கதியா எல்லாரும் புரிஞ்சதை அப்படி பண்ணணும்னே காலையில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பேருக்கு நிச்சு வைக்கணும். ஓகே அலோ டு ஓப்பன் யுவர் ஐஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். ஸோ ஐ கிவ் தி இன்ஸ்ட்ரக்ஷன் யூ ஃபாலோ உங்களை காலையில் ரெண்டையும் நீச்சியாக வெயிட் பண்ணி மூணு பேருக்கு வயசு எடுப்பாரோ கையில் ரெண்டும் பக்கத்தில் சேர்த்துருக்கலாம். உங்களுடைய கைகள் தொடையில் ஓடிட்டு இருக்கும்போது அதனுடைய உணர்வு கவனிக்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே இப்போ நாலடி தூரத்தில் உங்களுடைய மைண்ட் அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சார்ட் ஃபீல்டுக்காக எயிட் பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் தருவாரோ ஒரு பாயிண்ட்டு அப்போ திமாக ஃபோக்கஸ் பண்ணுற பார் அப்போ டைனிங் விட்டாக்கி ஐஸ் இருக்குவாரோ அந்த புள்ளியில் கவனம் வந்ததுக்கு பிறகு இந்த கால்களை வலது காலை எடுத்து இப்படி தொழில் கொஞ்சம் வைக்கலாம். முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஓகே கையில் பிரதி நமஸ்கார பொசிஷன் வைக்கலாம். வைக்கணும் கவனம் முழுக்க அந்த குழியிலே இருக்கணும், அந்த பாயிண்ட்லேயே நம்ம மைண்ட் இருக்கணும். ஏ ஆசனக்கான விருச்சாட்சனா அந்த
கைகள் ரெண்டையும் குண்டு வைக்கணும். இவர் வைக்கும் போது என்னன்னா, இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கக்கூடாது. இதுக்கு நேராக வைக்கணும், இதுக்கு நேராக போயிடும். இப்போ நீங்கள் முதலாளி பண்ணுறீங்கன்னா உங்கள் தான் கை வரும், பரவாயில்ல. ஆனால் நான் இங்கே உங்கள் கை தொழில் அப்படின்னா நீங்கள் பண்ண பண்ண வந்துடும், இங்கே இருக்கணும், போயிருக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, உங்களுடைய வலது காலை எடுத்து பின்னாடி வைக்கணும். அப்புறம் இந்த கால் வந்து நிலத்தில் செங்குத்தாக இருக்கும். இந்த பகுதியை குத்தி வச்சுருக்கணும், இந்த பகுதியை குத்தி வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கை, இடது கால், வலது கை, இது மூன்றும் ஒரே நேர்கோட்டாக இருக்கு. பேசிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, தலையை மேல் மூலமாக இப்படி பார்க்கலாம். எந்த அளவுக்கு மேலே பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை பருவதாசனம். கற்பூர் மலை போன்று இரண்டு காலம் எடுத்து பின்னாடி ரெண்டு ஒன்றா சேர்த்து போயிட்டோம். கொஞ்சம் காலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுடைய காது மடல் வந்து உங்களுடைய கையில் போட்டுட்ருக்கணும். அதாவது தலை எதையும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு ஒன்றா இது போட்டுட்ருக்கணும். இது நிலை மூன்று இல்லை ஐந்து. முட்டியை முதல் வைக்கணும். அப்புறம் நெஞ்சு பகுதி, அப்புறம் நெற்றி. அஷ்டங்க நமஸ்காரம், அதாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தாடை, தாடை தரையில் போட்டுருக்கணும். அப்புறம் புஜங்காசனம், கையில் ரெண்டையும் பயன்படுத்தி அப்படி மேலே அப்படி வரணும். புஜங்காசனம், பாம்பு மாதிரி சினை. அடுத்தது வெளி மூச்சோட உங்களுடைய நெற்றி தரையில் எடுத்து விடணும். அப்புறம் இரண்டு கால்களையும் பொசிஷன் மாற்றணும். இது செங்குத்தை வச்சுட்டு உங்களுடைய இரண்டு கைகள் சப்போர்ட்டோட நெற்றி கால்களை எடுத்துக்கணும். மறுபடி உங்களுடைய பாதை இரண்டும் தரையில் படிஞ்சிருக்கணும். இது படிஞ்சிருக்கணும். அடுத்தது வலது காலத்துக்கு மேலும் மேலமாக பார்க்கணும். அடுத்த நிலை அடுத்தது முதல்ல கையில் நேரம் நிற்கணும். அப்புறம் தலை மெதுவாக மேலே கொண்டு போகணும். உள்மூச்சோடு கொண்டு வந்து இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இடுப்பு போகுது. இங்கிருந்து இதுக்கு மேலே போய் தான் என்ன பண்ணணும், பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு முடியுதா போதும், இந்த அளவுக்கு முடியுதா போதும். நேரம் வந்ததுக்கு அப்புறம் வெளி மூச்சு விட்டுவிட்டு கை கொண்டு வரணும். 45 டிகிரி இந்த கோணத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நமஸ்கார் போஷன். நிலை 12. இரண்டு கைகளையும் காது மடலில் தொட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய இடுப்புக்கு மேலுள்ள பகுதியை மட்டும் பின்னோக்கி வளைக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணா போதும். வெளி மூச்சோட முன்னாடி வரலாம். இடுப்புக்கு மேலுள்ள பகுதி மட்டும் வெளி மூச்சோட அப்படியே முன்னாடி கொண்டு வந்து உங்களுடைய இரண்டு கால்கள் கட்டை வெள்ளத்தோட முயற்சி பண்ணுங்க. கால்களுக்கு பக்கவாட்டில் வைக்கலாம். இப்போ உள்மூச்சோட வலது கால் எடுத்து பின்னாடி வாங்கிக்கலாம். உங்கள் முட்டை தரையில் நெங்கும் செங்குத்தாக இருக்கணும். இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ண வேண்டியது உங்களுடைய இடது கால் நேராக இருக்குதா அதை பார்க்கணும். ஓகே, முயற்சி பண்ணலாம். கழுத்தை மேலே பார்க்கணும். அடுத்த ஆசனம், உங்களுடைய இடது காலை எடுத்து வலது கால் பக்கம் வைக்கலாம். கால்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு கால்களை ரெண்டு ஒன்றா சேர்த்துருக்கணும். பர்வதாசனம். அடுத்தது உங்களுடைய முட்டி தரையில் தொடுங்க. நெஞ்சு பகுதி, அப்புறம் நெற்றி பகுதி. ஃபஸ்ட் அங்கே நமஸ்காரம். ரிலாக்ஸ் பண்ணலாம்,
காலை ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கழுத்தை ரிலாக்ஸ் பண்ண, அதாவது தாடை தாடை வந்து தரையில் படிஞ்சிருக்கணும். இப்போ ரெண்டு கைகளை சப்போர்ட்டை பயன்படுத்தி முதுகு தண்டை மேலே தூக்கலாம். புஜங்காசனம். நல்ல மேல் நோக்கி பார்க்கணும். அப்புறம் மெதுவாக உங்களுடைய வெளி மூச்சோட மறுபடியும் தாடை தரையில் தொடலாம். காலுங்களை ரெண்டு காலுங்களை குதிங்கால் செங்குத்தாக வச்சுட்டு அப்புறம் மெதுவாக மேலே வரலாம். பர்வதாசனம். இந்த பாதை செய்யலாம். ஒவ்வொரு நிலையிலையும் சில மணித்துளிகள் நிற்கணும். ஏ ஆர் ஆசனமே தொடர் டைம் ருக்னைக்காக. சரி, வலது காலை எடுத்து இரண்டு கால்களுக்கும் மத்தியில், அதாவது வலது கை பக்கத்தில் இருக்கணும். உங்களுடைய வலது கை, வலது கால், இடது கை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். முன்னாடி பார்க்கணும். உடைய சுவாசம் ஆழமாக இருக்கணும். டீப் இன்ஹேல் எக்ஸ்ஹேல். தென் டேக் யுவர் லெஃப்ட் லெக் அண்ட் ரெண்டு காலையும் சேர்த்து வைக்கலாம். இப்போ முதல்ல கைகளை நேராக்கணும், அப்புறம் தலையை கொண்டு வரணும். ரெண்டு கைகளை ஒன்று அப்படியே சேர்த்து முன்னாடி கொண்டு வரலாம். ஒன்று மூச்சோட மேலே கொண்டு வாங்க. இப்போ இடுப்புக்கு மேலே போகுது, பின்னாடி கவனிக்கலாம். ஆத அவுட் ஆசனம். தென் வெளி மூச்சோட நமஸ்கார் பொசிஷன். ஓகே, உள்ளங்கை வானத்தை பார்க்க இருக்கணும். உள்ளங்கை வானத்தை பார்க்க இருக்கணும். கண்கள் மூடி இருக்கலாம். காலுகள் ரெண்டு ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் விரிச்சு வச்சிருக்கலாம். காலு ரெண்டு ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடாது, விரிச்சு வைக்கலாம். காலை நீட்டி வேணும், காலை நீட்டி வேணும், நீட்டி வேணும். கண்கள் மூடி இருக்கணும். நான் ஒவ்வொரு புள்ளியாக சொல்லுவேன், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது பூரா சரீருக்கோ எல்லாம் கருவாதோ, மெசூஸ் கருவோ, ஏக்தம் ரிலாக்ஸ் கருவாதோ. ஒரு ஆழமான ஒரு உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விடலாம். வெளிமூச்சோட உங்கள் முழு உடலையும் ரிலாக்ஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒரு ஆழமான ஒரு உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சோட உங்கள் உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் முழு உடம்பையும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒன் மோர் டைம் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். நான் சொல்ல இடத்தெல்லாம் நீங்கள் கவனித்து கொண்டு போகலாம். புருவமத்தி, தொண்டைக்குழி, வலது தோள்பட்டை, வலது முழங்கை, மணிக்கட்டு, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல், சுண்டு விரல், மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை, தொண்டைக்குழி, இடது தோள்பட்டை, இடது முழங்கை, இடது மணிக்கட்டு, கட்டை விரல் நுனி, ஆள்காட்டி விரல் நுனி, நடுவிரல் நுனி, மோதிர விரல் நுனி, சுண்டு விரல் நுனி, இடது மணிக்கட்டு, இடது முழங்கை, இடது தோள்பட்டை, தொண்டைக்குழி, நெஞ்சிக்குழி, வலது நுரையீரல்,
இடது நுரையீரல், நெஞ்சுக்குழி, தொப்புளுக்கு கீழே, பிறப்பிறப்புக்கு மேலே, வலது இடுப்பு, வலது மொட்டு, வலது முழங்கால், கட்டை விரல், ரெண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல், மொட்டு, வலது இடுப்பு, இடது இடுப்பு, இடது மொட்டு, இடது முழங்கால், கட்டை விரல், ரெண்டாவது விரல், மூன்றாவது விரல், நான்காவது விரல், ஐந்தாவது விரல், முழங்கால், மொட்டு, இடது இடுப்பு, பிறப்பிறப்புக்கு மேலே, தொப்புளுக்கு கீழே, நெஞ்சு பகுதி, தொண்டை பகுதி, பூர்வ மத்தி. இடது கைக்கு மேலே வலது கைக்கலாம். Close your eyes. Say after me. நான் சொல்லுறதுக்கு சொன்ன அனைவருக்கும் இன்டர்நேஷ்னல் யோகா டே 2024 வாழ்த்துக்கள். இந்த யோகா தினத்தினால் முன்னிட்டு எல்லோரும் நாங்கள் இன்றைக்கி NCC ஸ்டூடெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட யோகா பண்ணோம். இந்த யோகா பண்ணுறதுனால நமது உடம்பு, நம்ம மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். மனம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் சந்தோஷமாக மன அமைதியோடு செய்ய முடியும். ஸோ அனைவரும் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலேருந்து ஏதோ ஒரு ஆசனம் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஐ ஆம் கர்னல் சமந்த் அண்ட் ஐ ஆம் தி கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் தி 3TN கேர்ள்ஸ் பெட்டாலியன் அட் திருநெல்வேலி, தமிழ்நாடு. அண்ட் டுடே வி ஆர் கேதர் ஹியர் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் யோகா டே, தி தீம் ஆஃப் விச் இஸ் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி, விச் இஸ் அ வெரி ப்ரொமினன்ட் திங் விச் வி ஆர் டூயிங் ஹியர் in the premises of Magdalene School. So today the coach which you have just interviewed, he has been able to give us a lot of yoga postures, and because of that we are able to merge the mind, body and soul together and gain the health in our body. So this is a lesson which we want to spread all across the country and across the world. So this is the day which we want to celebrate like that. ஜெயந்த் எவ்ரிவன், நான் வந்து சார்ஜன் சத்யலக்ஷ்மி ஃப்ரம் 3TN கேர்ள்ஸ் பெட்டாலியன் NCC. இந்த வருஷம் வந்து நம்ம 10th இயர் யோகா செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் பை ஆர் ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி ஆன் 2014. ஸோ இந்த கிளாஸ் வந்து இது நம்ம 10th இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி NCC கேடட்ஸ் நாங்கள் வந்து நம்ம ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுனால இந்த யோகா செஷனும் இன்றைக்கி நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் நார்மலி வந்து மார்னிங் PT எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் சூரிய நமஸ்கார் பண்ணோம். அண்ட் நிறைய எக்ஸசைசஸ் வந்து நம்ம பேக் போனாக இருக்கட்டும், நம்ம பெல்விக் ரீஜன் எல்லாத்தையும் வந்து ஆஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து இப்போவே வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லதுனால இந்த எல்லா எக்ஸசைஸுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அண்ட் சூரிய நமஸ்கார் வந்து இட் வாஸ் ரிட்டன் பை பதஞ்சலிங்கிறதுனால அது நிறைய நம்ம பண்ண வந்துட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து அது இன்னும் வந்து லைக் டிசீசஸ்லேருந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ இருக்கிற ஃபுட்லாம் வந்து ரொம்ப ஹைலி பெஸ்டிசைட்ஸ் அண்ட்
அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கனால இந்த மாதிரி பண்ணாலதாச்சு நம்ம வந்து நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரம் ஃபியூச்சர் டிசீசஸ். தேங்க்யூ, இட் வாஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹோப் என்சிசி வந்து இந்த மாதிரி ஃபர்தராக கேடட்ஸ் எம்பவர் பண்ணும், ஹெல்த் கான்சியஸாகவும் இருக்கிறதுக்கு பண்ணுறதுனால தேங்க்யூ ஸோ மச். ஜெயந்த் எவ்ரி ஒன், ஐ எம் ஜனனி எஸ் ஃப்ரம் சரடகர் காலேஜ் ஃப்ரம் 3TN கேர்ள்ஸ் பட்டாலியன் என்சிசி திருநெல்வேலி. இந்த யோகா டேங்கிறது வந்து இப்போ 10th இயர் ஆனிவர்சரி போயிட்டுருக்கு அண்ட் இந்த தீம் வந்து யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. இது ரொம்ப ஒரு எம்பவரிங்கான தீம். இது வந்து நம்ம யூத்துக்கு இப்போது ரொம்ப தேவையான ஒரு தீமாகவும் இருக்குது. அதாவது நம்ம நிறையா ஆசனாஸ் நம்மளோட ஹெரிட்டேஜில் இருக்கிற இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சாலே நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் மைண்ட் அண்ட் பாடி போத் ரெண்டுமே ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நிறையா மறந்துட்டாலுமே என்சிசி மூலமா நிறையா யங்ஸ்டர்ஸ் அண்ட் யூத் இவங்களுக்கு வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை பார்த்து நிறைய பேர் வந்து இது எடுத்துக்கிறாங்க, இதில் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியனோட ஓல்டு மறந்து போகக்கூடிய இருக்கிற ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து காப்பாற்றுற விதமாகவும் அதே சமயம் அதை எம்பவர் பண்ணி அதை வந்து இன்னும் நல்லா ரிச்சாக்கிறதுக்கவும் என்சிசி வந்து ஒரு மிகப்பெரிய இட் பிளேஸ் அ வெரி இன்டெக்ரல் பார்ட் இன் இட். ஸோ இது வந்து இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு இது பண்ணுறேன். எங்களோட சிஓ சாருமே வந்து இதில் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட் எடுத்துகிட்டு கேடட்ஸோடு சேர்ந்து எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எங்கள் கூட எல்லா ஆக்டிவிட்டிலையும் பார்ட் எடுத்துக்கிறாரு. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு நோ தட் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு சேவ் அண்ட் ப்ரொடெக்ட் ஆர் வெரி ரிச் ஹெரிட்டேஜ் for centuries to come. Thank you.